ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது வந்திருக்கு. அதோடய அன்பாக்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை இனிமேல் வந்து இதில் தான் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்க அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா சைவோ கம்பெனி S3520A மாடலு. அதோட மாடல் நம்பர். இது வந்து லைட் வெயிட் தான். இது பார்த்திங்கன்னா ஆனால் 5 கேஜிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் ஹைட்டு, ஃபோல்டட் ஹைட்டு எல்லாமே. அண்டு இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 740 கிராம்ஸ் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. கோப்ரோ, வீடியோ கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் DSLR எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் 1 இயர் வாரண்டியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்பேட்டபிளான ஸ்டைலாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹேண்டியான ஒரு பேக்கில் பவுச்சில் இது கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குள்ளேயும். ஸோ நமக்கு எந்த வித ஸ்க்ராட்சும் இல்லாமல் இதுக்குள்ளே இது அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டாண்டு இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 ருபீஸ்க்கான கேஷ்பேக் கார்டு. இதாக ப்ரொமோஷனல் ஆஃபர்னு நினைக்கிறேன். அதே இதில் போய் திரும்ப இதாக பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு 100 ருபீஸ் ஒர்த். அது இது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டரு. ஸ்டாண்டோட டாப்பில் நம்ம மொபைலில் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது குஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இதோட டாப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மொபைலில் வச்சுட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம நிற்க வைக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி இருக்கும். அது ஒரு சவுண்டு கேட்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டோட நாப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் தான் வந்து இதை ஃபிட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாகவோ இல்லை ஹொரிசன்டலாகவோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியிலையும் ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி பாட்டம்லேயும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நாப் சொல்லிடுறேன். இந்த ஃபோன் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டை நம்ம இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு மொபைல் வச்சா எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெர்டிக்கலாக வச்சு ஃபோன் எடுக்கும்போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த நாப்பு, இந்த ஃபஸ்ட்டு குட்டி நாப் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இந்த செகண்ட் நாப் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவராலாக இந்த மேலே அந்த ஹெட்டே அப் அண்ட் டவுன் அந்த பொசிஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா மேலே கீழே மேலே கீழே இந்த பொசிஷனுக்காக தான் இந்த ஒரு பெரிய நாபு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஏர் பபுள் இருக்கும். ஜஸ்ட் வந்து இது நமக்கு கோணையாக இருக்கா இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக இருக்கா சர்ஃபேஸ்லேருந்து அப்படிங்கிறத அந்த லெவல் பண்ணுறதுக்காக அது. ஸோ இது வந்து இந்த ஏர் பபுள் வந்து இதோட மிடில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது சர்ஃபேஸ்னு அர்த்தம். நீங்கள் அதில் வச்சு இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த பபுள் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன். ஸோ இது வந்து 360 டிகிரிஸுமே வரும் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேஷன். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றலாம், எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து ஜாம் ஆகாது எங்கேயுமே. அதுக்கு தான் இந்த நாப்பு. உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இதில் அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 நாபோட ஃபங்க்ஷன்ஸு. ஃபஸ்ட் ஒன் டேபிள்து. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாபை பற்றி சொல்ல போகிறேன். இது எதுக்கு மேலே கீழேன்னு கொடுத்துருக்காங்கன்னா
நம்ம இந்த ரொட்டேஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் திருப்பிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரெண்டே ஃபிங்கர்லாம் நான் பண்ணுற மாதிரிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து நமக்கு எந்த விதத்துலையும் நமக்கு சிரமமாக இருக்காது. இந்த நாப் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு, மற்ற எல்லாமே நல்லா ஸ்டீல் மெட்டல் தான். இது லிட்டரலி ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஹைட்டு நமக்கு இங்கே கிடைக்கிது. ஜஸ்ட் இந்த டேபிள் மட்டும் மேலே போகிறது, இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்போ வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் அதோட மேக்ஸிமம் ஹைட்டுன்னு பார்த்தா கிடையாது. நமக்கு கீழே இதோட ஸ்டாண்ட்ஸில் வந்து நமக்கு கிளிப்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளிப்ஸை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு கிளிப்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப டைட் பண்ணுறேன். இப்போ இதுதான் அதோடய மேக்ஸிமம் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. செகண்ட் கிளிப்பையும் அதே மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் லாக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடய ஃபுல் ஹைட்டு. லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து ஒரு முழந்தான் ஒரு ஜான் தான் கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு இது டேபிள்லேருந்து ஹைட்டு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் போனாலும் அது வந்து அதோடய லெக்கெல்லாம் ஒன்றும் வீக்காக இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள், நான் என் ஃபுல் வெயிட் கொஞ்சம் கொடுக்குறேன். ஸோ இது காரணம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பை வந்து இதோட 3 ஸ்டாண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க, 3 லெக்லேயுமே. நல்லா ஜூமில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். ஸோ ஸ்லிப்பே ஆகாது, எங்கேயும் ஸ்கிட் ஆகாது, உங்களுக்கு நல்லாவே தாங்கும். அவங்க சொன்ன மாதிரி 5 kgs வரைக்கும் அழகாகவே தாங்கக்கூடியது. இதை அப்போ நான் ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஹைட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் ஹைட்லேருந்து இதை நான் நிற்க வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அழகாக ஒரு மொபைலோ இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக ஐபால் பண்ணுற ஹைட்டில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 6 ஃபீட் ஹியூமன் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க மேக்ஸிமம். ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஹைட் கம்மியாக இருக்கவங்க இதை கொஞ்சம் பண்ணிவிட்டு கீழே குனி ஹைபால் பண்ணலாம், அந்த ஹைட்லேருந்து ஹைபால் பண்ண முடியும். ஸோ இதோட மேக்ஸிமம் நாப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது, டைட்டாகவே இல்லை. சிங்கிள் ஃபிங்கர்லேயே பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியுது பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட்டும் என்னால் பண்ண முடியுது. அப் அண்ட் டவுன் என்னால் சிங்கிள் ஃபிங்கரில் என்னால் பண்ண முடியுது. ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாகவே இதை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹைட்டை வந்து நான் திரும்ப நான் ஷ்ரிங்க் டவுன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி நம்மளால் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்குமே நம்மளால் லிஃப்ட்டும் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த 5 kgs தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ரொம்பவே சாலிடாக இருக்குது. இதில் நம்ம அழகாக நம்பி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வைக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். என்னோடய ஸ்ட்ரென்த்தை நிறையவே கொடுக்குறேன், நான் கொடுக்கறதுனால ஷேக் ஆகுதே ஒழிய மற்றபடி இது வீக்கே கிடையாது. முன்ன காமிச்ச மாதிரி இந்த கிரிப்ஸ் வந்துட்டு நல்லாவே அது ஹேண்டில் பண்ணுது. எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்தாலும் நமக்கு கேமரா ஆடாது. இப்போ இதை ஷ்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு நமக்கு பாடி ஹைட்டுக்கு. இதை நம்ம கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில்லே நம்ம பிடிக்கிறது மூலிமா இங்கே மொபைல் அழகாக ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளே செல்ஃபாக வந்துட்டு செல்ஃப் லாக் எடுக்கலாம், செல்ஃபி மாதிரி வீடியோ லாகிங் பண்ணலாம். இது வந்து ரொம்பவும் வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. சிங்கிள் ஃபிங்கர்லேயே ஏதாவது லிஃப்ட் பண்ண முடியுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதோட ஸ்பெக்ஸை பார்த்தாச்சு. இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ. இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வாங்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸை அன்பாக்சிங் வீடியோவை இனிமேட் நாங்கள் இதே சேனலில் போடலான்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்டை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.